ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் அருள் ஃப்ரம் த்ரோனா அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி GROUP-4 எக்ஸாமில் தமிழ் இருக்குமா இருக்காதா. ஸோ அதுக்குண்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் போன வாரம் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நம்ம படிக்காமல் இருந்தால் அது நம்மளுடைய தப்பாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் படிக்காதவங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஆல்ரெடி என்ன படிக்கணுன்றது தெரியும். ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாமே வந்தாச்சு. ஆனால் ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம படிக்கின்ற அவசியம் கிடையாது. தமிழ் மாதிரி ஜிகேவும் 6th to 12th வரையும் எல்லா லெசனையும் நம்ம படிக்கின்ற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அதையும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். என்ன விஷயம்னா, அதாவது 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் அதாவது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்னென்ன லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லக்கூடிய வீடியோ தான் இது பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 சப்ஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன். அதாவது பழங்கால இந்திய வரலாறு, நவீன கால இந்திய வரலாறு, ஓல்டு ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமிக், இந்தியன் ஜியாகிரஃபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ். இதெல்லாமே சேர்த்து ஒரு 7 சப்ஜெக்ட்டுக்கு உண்டான சிலபஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சிலபஸ்னு என்ன, அந்த சிலபஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து புஸ்தகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதோ ஒரு ஓவராலாக வந்து PDF எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த PDF மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே கண்டிப்பாக இதை தவிர்த்து இதை தாண்டி கேள்வியில் எதுவுமே வராது. அதாவது பார்த்தா 6th to 12th வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சார், அப்போ 11th to 12th கொடுக்கல சார்னா, 11th to 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அந்த டாப் 80 லெசன் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் வந்து 11th to 12th என்னென்ன லெசன்ஸ் மட்டும் கவராக இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். அதை தாண்டி நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்ல, சரிங்களா. ஸோ நான் இந்த PDF வந்து நான் தான் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிங்க. அதுமாதிரி டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதையும் பார்த்துங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த GROUP-4 சம்மந்தமான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சுன்னா அதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த PDF வந்து நான் எப்படின்றத நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாடத்தோட தலைப்பு சிந்து சமணி நாகரிகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் இருக்குது. இது வந்து 6th book ஃபஸ்ட் டைம், ஓகேவா. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது வாய்ப்பு நிறைய இருக்குது, சரிங்களா. இதில் என்ன மீனிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இப்போ 6th book வச்சிங்களேன், இது எல்லாமே வந்து 6th book தான், சரிங்களா. இது இந்த 4 சப்ஜெக்ட்டுமே வந்து 6th book தான். இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 மட்டும் என்னென்னா ஃபஸ்ட் டைமில் சம்மந்தமானது, செகண்ட் இருக்கக்கூடிய இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா 3rd time வரக்கூடியது. அப்போ செகண்ட் டைம் கிடையாது, புரிஞ்சுங்களா. நான் சொல்லத்தை புரிஞ்சுங்க. இதுக்கு என்ன மீனா, இந்த 4 வந்து 6th book வரக்கூடியது. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 2 மட்டும் எதில் வரும், ஃபஸ்ட் டைமில் வரும். செகண்ட் இருக்கிற குப்தர்களும் தென்னிந்திய அரசுகளும் 3rd time வரும், ஓகே. இதான் இதுதான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். இப்போ பாருங்கள், இருங்க இதோ இருக்கு பாருங்கள், இன்னும் இதில் ஈஸியாக புரியும். இதில் இருக்கக்கூடிய லெசனில் ஃபஸ்ட்டு 2 லெசன் வந்து ஃபஸ்ட் டைம், 6th book தான். இந்த 6 லெசனுமே 6th book தான். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 2 வந்து ஃபஸ்ட் டைமுக்கு, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 2 வந்து செகண்ட் டைமுக்கு, அதுக்கடுத்து 2 வந்து 3rd time. இது தான் நீங்கள் பிரித்து பிரித்து படிக்கணும். இது நான் தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் குழம்ப தேவையில்லை. இது வந்து ஓவரால் லெசன், அதாவது இது வந்து ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணக்கூடியது, இது டேர்ம்ஸை பேஸ் பண்ணக்கூடியது, இது லெசனை பேஸ் பண்ணக்கூடியது, ஓகே. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 109 லெசன்ஸ் வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதே நீங்கள் ஃபில்டர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், சரிங்களா. நான் வந்து ஓவராலாக இது வந்து ஒரு சில லெசன் வந்து சும்மா ஒரு வாட்டி பார்த்தா போதும் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஓல்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஒரு 6 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி இந்திய அரசியலமைப்பில் மொத்தமாக ஒரு 27 லெசனையும், அதுக்கடுத்தது இந்திய பொருளாதாரத்தில் ஒரு 13 லெசன்ஸ், அப்புறம் இந்திய புவியியல் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அதிகமாக கொடுத்துருக்கேன், சரிங்களா. அதாவது நம்ம அந்த சப்போஸ் பழைய சிலபஸ் பேஸ் பண்ணும்போது அந்த எப்படி சொல்கிறது ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியும் கேட்டாங்கன்னா அதுக்கும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், வளிமண்டலம், நீர்க்கோளம், உயிர்கோளம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் கவர் ஆகக்கூடாது, சரிங்களா. அதனால் நான் அதையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன், அதை ஒமிட் பண்ணவே இல்லை. ஏன்னா என்ன, பழைய சிலபஸ் பேஸ் பண்ணும்போது இதையும் கேட்கணும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரிங்களா. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அறிவியல். ஸோ அறிவியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து ஒரே ஒரு டாபிக் கிட்டத்தட்ட வந்து 6th to 10th வரைக்கும் எல்லா புக்குலையுமே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம விசையும் இயக்கும் வெப்பன் ஒரு டாபிக் எடுத்துகிட்டா அது 6th book இருக்குது, 7th book இருக்குது, 8th book இருக்குது, 9th book இருக்குது. ஸோ இந்த எல்லா புக்குலையுமே செகண்ட் டைமில் இருக்குது, 10th book மட்டும் ஃபஸ்ட் டைமில் இருக்குது. இதான் வந்து இதுக்குள்ள மெயின், ஓகேங்களா. அதனால் புரிஞ்சுங்க, இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன நல்லா விளக்குறேன், எதனா ஒன்று இல்லை, இதோ பாருங்கள். சரிக்கா, இதில் பாருங்கள், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள் பார்த்தீங்கன்னா 6th book, 7th book, 9th book எல்லாத்தையுமே இருக்குது. இந்த 3 book மூணு ஸ்டாண்டர்ட்லையுமே ஃபஸ்ட்டு டைமில் தான் இது கவர் ஆகுது. இதான் அதுக்குண்டான மீனிங். ஸோ அந்த இன்னொரு பக்கத்து டேர்ம்ஸு, இந்த பக்கத்து ஸ்டாண்டர்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ புரியாமல் இருக்கும், கொஞ்சம் நல்லா தெளிவாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ தாவரங்களும் கொடுத்துருக்கேன்,
இதில் வந்து இந்த சயின்ஸில் வந்து ஒட்டு மொத்தமாக அந்த நாலு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இந்த நாலு சப்ஜெக்ட்டுமே சேர்த்து தான் கொடுத்துருப்பேன். நீ இதை மட்டும் கவர் பண்ணாலே போதும். மேக்ஸில் நம்ம வந்து ஒரு 10 டாபிக்ஸ் இருக்கும், மேஜர் டாபிக்ஸ் இருக்கும். இதில் சராசரி மட்டும் தவிர்த்துருப்பேன். சராசரி வந்து நம்ம அந்த சிலபஸ் இல்லாததுனால இருந்தாலும் அது வந்து கேள்விகள் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கடைசியாக ஒன்று கொடுத்துரும் பாருங்கள், 11 சுருக்குக புதிர்கள் இதில் வந்து கேட்குறாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லா புக்லேயுமே இருக்குது. அது சுருக்குகள்ன்றது பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் எல்லா புக்ஸ்லையுமே சுருக்கமும் இருக்குது. அதேமாதிரி புதிர்கள், இந்த பகடைகள், அப்புறம் இந்த நிகழ்தகவு, இதெல்லாம் வந்து இந்த டாபிக்குள்ளே வரக்கூடியது. அதெல்லாம் வந்து இதுதான் இந்த ஒரு லெசனில் தான் இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா? இப்போ சுருக்குன்னு எடுத்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் எல்லா புத்தகத்துலையுமே இருக்குது. அதெல்லாம் நான் அதையும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு PDF வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கிட்ட சார் வந்து நான் படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் ஆனால் எங்கேருந்து படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, பிள்ளையார் சேவை போடுறது எப்படின்றது தெரியல சார், அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு பிறகு இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து போட்டு வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் கைப்பட எழுதி வச்சாலும் சரி, கைப்பட ரொம்ப நல்லது. நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு நோட்டு போட்டுட்டு அந்த நோட்டோட முதல் பக்கத்தில் இந்த லெசன் சைடு வச்சுட்டு இது வந்து இந்த 6th புக்கில் 1st டைமில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்காக நீங்கள் போய் தேடி படிக்க தேவையில்ல, இதை மட்டும் சர்ச் பண்ணிட்டு எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். இந்த 3 மாதமாக தான் சார் இருக்குது, டைம் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக எல்லாருமே முடியும். ஸோ கஷ்டமானதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட வரைக்கும் தான் ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது தெரிஞ்சிட்டுனா அது உங்களுக்கு ஈஸி தான், சரிங்களா? அதனால் கஷ்டப்படாமல் படிங்க. நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்குன்னா படித்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ அதனால் இந்த PDF வந்து நான் வந்து உங்களுக்கு கீழே அந்த டெலகிராம் குரூப்போட வந்து லிங்க்லேயே தரேன், அதேமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் தான் இருக்கும். 11th to 12th நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த டாப் 8 லெசன்ஸில் இருக்குது, ஓகேங்களா? அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அதேமாதிரி இதை தவிர்த்து வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இது போன்ற ஒரு வேறு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரை உங்களுக்கு இருப்பது அருப்பும் தோணா கடமை. தேங்க்யூ.